Chapter 3 Theory of Equations Example 3.18 Solve the equation 2x cube plus 11x square minus 9x minus 18 equal to 0. இங்கேயும் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனுக்கு மூணு ஆன்சர் உண்டு. அந்த மூணு ஆன்சரில் ஒரு ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டேன்னா மீதி ரெண்டு ஆன்சர் குவாட்ராட்டிக் ஐடியா வச்சு கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கோ எஃபிஷியன்ஸை அப்சர்வ் பண்ணுறேன். இங்கே டோட்டலாக அப்சர்வ் பண்ணி டோட்டலாக எடுத்து பார்த்தனா எனக்கு ஜீரோ வரல. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். எக்ஸனுடைய ஆட் பவர்ஸ் எல்லாம் தனியாக, எக்ஸோட ஈவன் பவர்ஸ் எல்லாம் தனியாக. ஸோ ஆட் பவர்ஸ் வர்றது வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், ஈவன் பவர்ஸ் வர்றது வந்து வயலட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஆட் பவர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் கியூ டேர்ம் வந்து ஆட் பவர் ஆஃப் எக்ஸு, எக்ஸ் பவர் ஒன்றது ஆட் பவர் ஆஃப் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் பவர் ஜீரோவும் ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பவர்ஸில் வரக்கூடிய கோ எஃபிஷியன்ட்டுக்கு டோட்டல் தனியாக செக் பண்ணிக்கிறேன். ஈவன் பவரில் வரக்கூடிய எக்ஸ்டர்ம்ஸ்னுடைய கோ எஃபிஷியன்ட்டை தனியாக செக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது அந்த ரெண்டுத்தினுடைய டோட்டலும் எனக்கு என்ன வருதுன்னா ஈக்குவலாக வருது. 2 - 9 - 7, 11 - 18 - 7 ஈக்குவலாக வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்றது ஒரு ஆன்சராக இருக்கும், ஒரு ரூட்டாக இருக்கும். அப்போ இதோட ஒரு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. அப்போது இதை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆன்சர்ஸ் கொண்டு வர போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது ரூட்டுனா எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்றத ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எக்ஸ் பிளஸ் ஒன்னால் டிவைட் பண்ணால் எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ரெண்டு ஆன்சர் வந்துடும். அந்த ரெண்டு ஆன்சரோட இந்த ஆன்சரையும் சேர்த்து இதுதான் இந்த கொஸ்டினுக்கான மூணு ஆன்சர்னு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இங்கே ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறேன். எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் டேர்ம்ஸில் ஆட் பவர் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன், ஈவன் பவர்ஸ் டேர்ம் எல்லாம் தனியாக எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதனுடைய கோ எஃபிஷியன்ஸை ஆட் பண்ண போகிறேன். சம் ஆஃப் கோ எஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆட் பவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஆட் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ண போறேன்னா அதுவும் ஆட் தான் பண்றேன். சம் ஆஃப் கோ எஃபிஷியன்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் அதே மாதிரி ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆட் பவர் பாருங்க, எக்ஸ் பவர் 3ன்றது ஆட் ரைட்டா. ஸோ பவர்ல ஆட் நம்பர் வருது, பவர்ல ஆட் நம்பர். இது பவர்ல ஈவன் நம்பர், இது பவரில் ஒன்றுமே இல்லைனா 1. அப்போ பவரில் ஆட் நம்பர். இங்கே எதுவுமே இல்லைனா எக்ஸ் பவர் 0ன்னு அர்த்தம், 0 ஈவன் நம்பர். அப்போ ரெண்டே ரெண்டு ஆட் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. அதில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 2, இங்கே -9. 2 + -9. அப்போ இதுக்கு டோட்டல் போட்டிங்கன்னா -7. அதே மாதிரி அடுத்தது ஈவன் பவர்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் 2 ஈவன் பவர். இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பவர் 0, அதுவும் ஈவன் நம்பர். அப்போது இதில் கோ எஃபிஷியன்ட் வந்து +11, இதில் வந்து -18. இந்த ரெண்டையும் டோட்டல் போட்டிங்கன்னா -7. ஸோ ஆட் பவர்ஸுக்கு டோட்டல் போட்டேன், ஈவன் பவர்ஸுக்கும் கோ எஃபிஷியன்ட் டோட்டல் போட்டேன். இந்த டோட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் ஈக்குவலாக வருதோ அப்போல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லக்கூடிய நம்பர் இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஆன்சர், ஒரு ரூட், இஸ் எ ரூட். ஏட்டா ஆட் பவர்ஸுக்குள்ள இருக்கிற கோ எஃபிஷியன்ட்டும் ஈவன் பவர்ஸில் இருக்கிற கோ எஃபிஷியன்ட் வேல்யூவும் ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்கிறது இந்த கொஸ்டினோட ரூட். அப்போது இந்த -1ஆல் நம்ம சிந்தட்டிக் டிவிஷனில் டிவைட் பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து பேலன்ஸ் ரெண்டு ஆன்சர் கால்குலேட் பண்ண போகிறேன். அதனால் நான் டிவைட் பண்ண போகிறேன். அதுக்காக சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்.
coefficients la line a eduthu ezhudhikiren 2 11 minus 9 minus 18 நம்ம இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ரூட் வந்து minus 1 அதனால minus 1 ஃபர்ஸ்ட் நம்பர் 0 டோட்டல் போட்டா 2 மல்டிப்ளை பண்ணும்போது minus 2 டோட்டல் 9 9 into minus 1 minus 9 டோட்டல் minus 18 minus into minus plus 18 டோட்டல் 0 அப்ப நமக்கு என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் 2 லாஸ்ட் நம்பர் வந்து மைனஸ் 18 2 into minus 18 multiply பண்ணிங்கனா minus 36 so ஒரு pair calculate பண்ணும் அந்த pair ஓட product வந்து minus 36 வரணும் அது total பண்ணி பார்த்திங்கனா plus 9 வரணும் and 3 நிட்துக்கிறேன் இதில plus 12 minus 3 நடுத்தா, plus into minus minus, 3 12s are 36, total பாத்தீங்க நாலும் plus 9 வந்திருத்து, so இங்க பாத்தீங்க நான் x square இதுக்கு முன்னாடி பாத்த பிராவலத்தையில்லாம் x square ஓட coefficient 1 இருந்துத்து, அனால இங்க இந்த direct of factors எழுதுனும், other than 1 வரம்போது coefficient of x square, other than 1 வரம்போது direct எழுதக்குடாது, first இதை simplify பண்ணம் முடிந்தா, simplify பண்ணின்னும் so simplify பண்ணத்துக்குதான் இந்த ஒரு plus symbol மறி போட்டிருக்கேன் இந்த plus symbolக்கு கீட என்ன எழுதப் போறனா first termல வந்த coefficient first termல வந்த letter மட்டும் எடுத்துக்குறேன் அதாவது 2x மட்டும் எடுத்துக்குறேன் square எடுத்துக்குல 2x மட்டும் எடுத்து இதுக்கு கீடையும் எழுதிருக்கேன் இதுக்கு கீடையும் எழுதிருக்கிறேன் so இங்கே ஏதாவது simplify பண்ண முடியுமானா 12 2 2 tableல simplify பண்ணலாம் அதனால simplify பண்ணி 6 times எழுதிட்டேன் இங்க 2 & 3 simplify பண்ண முடியாது அதனால் அது அப்படிய விட்டுட்டேன் இப்போ answer factor எழுதப் போறேன் factor எழுதம் போது கீழேருந்து மேல படிக்கினும் so படிக்கம் போது அந்தல் என்ன sign இருக்கும் அந்த sign சேத்துக்கினும் அப்போ x plus 6 into இது படிக்கம் போது 2x minus 3 equal to 0 அப்போ இது solve பண்ணம் போது x equal to minus 6 நான் answer வரும் இது சால் பண்ணம் போது x equal to 3 by 2 வரும் so இந்த question ஓட roots என்னன்ன அப்படின் கேட்டா முதல் நம்ம என்ன சொன்னும் minus 1 அப்படி சொன்னும் இப்போ என்னன்ன கண்டுபிடுச்சிருக்கும் minus 6 and 3 by 2 கண்டுபிடுச்சிருக்கும்